இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி எதை பற்றி அப்படின்னா, இந்த பிராமின்ஸில் சில பேர், நான் வந்து எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேர் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, வேறு யாரையும் தொடமாட்டாங்க, வேறு கம்யூனிட்டி பீப்புளை வீட்டுக்குள்ளே விடமாட்டாங்க, அப்படியே வீட்டுக்குள்ளே விட்டு அவங்க வந்துட்டு போனாலும் அந்த இடத்த வந்து தண்ணி ஊற்றி கழுவுறது, தீட்டுன்னு பேசுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோரியில் ஒருத்தர் இருக்கார், அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போவோம். நம்ம ஹீரோ ஒரு கால் டாக்ஸி டிரைவரு, டிநகர் ரயில்வே ஸ்டேஷனில் டாக்ஸியை போட்டுட்டு காலையில் ஒரு 7-8 மணிக்குள்ளே வெயிட் பண்ணிகிட்ருக்கான் ஏதாவது சவாரி வருமானு. அப்போ பார்த்தா எதிர்த்தாப்பில் வந்து ஒரு விநாயகர் கோவில். ஸோ அந்த விநாயகர் கோவிலை பார்த்து ஒரு ஐயர் வந்து நடந்து வராரு. வயசு வந்து ஒரு 45-50 வயசு இருக்கும். அவர் வந்து அந்த விநாயகர் கோயில் ஐயர் இல்லை, அவர் வந்து நார்மலாக மாம்பழமில் தங்கியிருக்கிறவர், நார்மலாக விநாயகரை தரிசிக்க நடந்து வராருன்னு வச்சுங்களேன். ஸோ அவர் நடந்து வராரு. இவன் வந்து டெய்லியுமே இந்த ஐயரை வந்து ரெகுலராக பார்க்குறான். ரெகுலராக இதே டயத்துக்கு வந்து விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் தரிசனம் பண்ணிட்டு அவர் பட்டில் வீட்டுக்கு போயிடுவார். ஸோ அவரை இன்றைக்கி பார்க்குறான், ஐயர் வராரு நல்ல வெள்ளை. ஸோ உங்களுக்கே தெரியும், பிராமின்ஸ்லாம் வந்து ஒரு நார்த் இந்தியன் கலரில் ஒயிட்டாக இருப்பாங்க, நார்மல் ஒயிட் இல்லாமல். ஸோ அந்தளவுக்கு ஒயிட்டாக இருக்கார், நல்ல ஹைட்டும் கூட, ரொம்ப குண்டும் இல்லை ஒல்லியும் இல்லை. அவர் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. நடந்து வரும்போதே வாயில் வந்து ஏதோ ஸ்லோகம் முணுமுணுத்துக்கிட்டே நடந்து வராரு. பஞ்சகஜம் வேஷ்டி கட்டியிருக்காரு. அந்த வேஷ்டியே வந்து அவர் உடம்புலேருந்து புஷ்ஷுன்னு அப்படியே வெளில நிற்கிது, அந்தளவுக்கு புது வேஷ்டி, காட்டன் வேஷ்டின்னு வச்சுக்கோங்களேன். மேலே சட்டை போடல. லெஃப்ட் ஹேண்டில் வந்து முழங்கையில் வந்து ஒரு பைய மாட்டியிருக்காரு. மாட்டிக்கிட்டு ரைட் ஹேண்டால் அந்த வேஷ்டியை வந்து சைடில் எங்கேயும் பற்றாமல் அப்படியே அதை பிடிச்சிக்கிட்டே நடந்து வராரு. இப்படியே நடந்து வரும்போதே ரோட்டை பார்த்து பார்த்து காலை எடுத்து வச்சு நடந்து வராரு. எங்கேயும் அழுக்கு இல்லாமல் இல்லை சகதி இல்லாமல் எங்கே இருக்கோ அந்த இடத்துல காலை வச்சு நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. இப்படி நடந்து வரும்போதே ரோட்டையும் கவனிச்சுக்கிறாரு, யாராவது தம் மேலே பற்றுவாங்களோ அப்படின்னு எல்லாரையும் பார்த்து ஒதுங்கி ஒதுங்கி இப்படி நடந்து வராரு. திடீர்னு ஒரு பையன் வந்து இவர் மேலே இடிக்கிற மாதிரி வரான். டக்குன்னு ஒரு ஸ்டெப்பு இப்படி நவுந்துட்டு அவனை பார்த்து ஒரு முறை முறைச்சிட்டு மறுபடியும் அப்படியே பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்காரு. சைடில் ஒரு வீட்டிலேருந்து ஒரு அம்மா அப்போ தான் தூங்கி ஏஞ்சி வெளில வந்து தண்ணியில் வாயை கொப்பளிச்சு இப்படி பொழிச்சின்னு துப்புது. நல்ல வேளை இவர் மேலே படலை. டக்குன்னு ஒரு பக்கமாக ஒதுங்கிட்டு உடம்பு ஒரு மாதிரி இப்படி செலுத்துக்கிட்டு சே அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் நடந்து போயிட்டுருக்காரு. இவன் டாக்ஸிக்கிட்ட வரும்போது டாக்ஸி மேலே வந்து ஒரு வேஷ்டி கூட படாமல் அப்படியே வேஷ்டியை பிடிச்சிக்கிட்டு ஒதுங்கி அந்த பக்கமாக கோவிலுக்குள்ளே போயிட்டார். போனதுக்கப்புறம் தான் அவர் முகத்தில் வந்து அப்பாடா கோவிலுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன். அங்கே போயும் கண்ணை மூடி ஏதோ ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து அவசர அவசரமாக ஒருத்தன் வந்து அவர் பக்கத்தில் நிற்கிறான். உடனே கண்ணையே திறக்காமல் டக்குன்னு அதை சென்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்டெப்பு தள்ளி நின்றுட்டு சாமி கும்பிட்டுட்டு திருப்பி இப்படி வெளில வராரு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்து டாக்ஸியில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவனே நினைக்கிறான், ச்சே மனுஷன் என்ன ஒரு சுத்தம், உடம்பில் ஒரு அழுக்கு இல்லை, இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். இவர் மேலே போய் நம்ம ஆளுங்க அவர் மேலே மேலே போய் விழப்போகிறாங்க, ஒரு அம்மா எச்சியை துப்புது, சே மனுஷன் பாவம்ப்பா, டெய்லி இவர் படுற பாடு எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவன் வந்து ஃபீல் பண்ணிக்கிறான். இந்த இன்சிடெண்ட் முடிஞ்சு ஒரு 2 நாளைக்கு அப்புறம் இவன் வந்து ட்ரிப்ளிகேனில் டாக்ஸியை போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கான் சவாரிக்காக. அப்போதைக்கு இந்த ஐயர் மாமா வராரு. வந்து என்னடாப்பா டாக்ஸி வருதா அப்படிங்கவும், நான் தான் சாமி ஏறுங்க அப்படின்னு சொல்கிறான். அவர் வந்து செத்த கதவை துறையன் அப்படிங்கிறாரு. ஏன்னா கதவை கூட தொட்டு திறக்க மாட்டார் போல். சரின்னு இவனே வந்து கதவை திறந்து விட்றான். டாக்ஸியை விட்டு ஒரு 1/2 இன்ச் இப்படி தள்ளியே தான் நிற்கிறாரு. இவன் டோரை திறந்து விட்டோன்னே அப்படியே அந்த டோரில் படாமல் உள்ளே போய் உக்காந்துடுறாரு. சீட்டில் உக்காந்ததுக்கப்புறமும் கூட பின்னாடி நல்லா சாயாமல் சைடில் எதையும் தொடாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அப்படியே உக்காந்துருக்காரு. இவனும் சரின்னு வண்டி எடுக்கிறான். வண்டி எடுத்துகிட்டு போகும்போதே சொல்கிறான், என்ன சாமி உங்களுக்கு வந்து வீடே மாம்பழம் தானா அப்படின்னு கேட்குறான். என்னடா பேசஞ்சர்கிட்ட இந்த மாதிரி கேட்குற அப்படின்னு இவர் கேட்கவும், இல்லை சாமி நான் அவங்கள வந்து டெய்லி பார்க்குறேன், இந்த விநாயகர் கோயிலுக்கு நீங்கள் வருவீங்க அப்போ நினச்சிப்பேன், சே மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுறாரு பாரு அப்படின்னு இவன் சொல்லவும், உடனே பரவாயில்லையடா டெய்லி என்னை பார்த்துட்டுருக்கியா, ஆமாம்மா என்னடா அது லோகத்தில் வந்து யாருமே சரியில்லை, பேர் தான் பட்டணோன்னு பேர், எங்கே திரும்பினாலும் ஒரே நாத்தம் அடிக்கிறது,
மனுஷால் மேல நாத்தம், தெருவில் நாத்தம், ஒருத்தருக்கும் சுத்தபத்தமே இல்லை, இவாளெல்லாம் குளிக்கிறாளா இல்லையானே தெரில, ஆனால் வந்து என் மேலே வந்து விழறா, மாடாட்டம்லாம் வந்து விழறா, எல்லாரையும் தொட்டுக்க வேண்டியதாக இருக்குது, குளிச்சவா குளிக்காதவா, என்ன குளமோ என்ன கோத்திரமோ என்ன பண்ணுறதுனே தெரியலப்போ, டெய்லி நான் படுற கஷ்டம் சொல்லி மாளாது. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தாண்டா அம்பி, என் பையன் மாயாரத்தில் இருக்கான், என் உத்தியோகம் சென்னையில், அதனால தான் நான் இப்படி கஷ்டப்பட்டுருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நான் போய் மாயாரத்தில் செட்டில் ஆகிடுவேன், செட்டில் ஆனால் அங்கே எனக்கு இந்த கஷ்டம்லாம் இல்லை பாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எல்லாத்தையும் இவனு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். இப்படியே பேசிக்கிட்டே வண்டி வந்து ஐயர் வீட்டுக்கிட்ட வந்துருச்சு. வந்தோடனே இங்கே தாண்டா அம்பி நிறுத்திக்கோ அப்படிங்கவும் இவன் காரை நிறுத்தினோடனே மறுபடியும் டோரை வந்து அவன்தான் வந்து திறந்து விட்றான். அப்படியே அவர் மேலே படாமல் அப்படியே கீழே இறங்கி நிற்கிறாரு. நின்றுட்டு சொல்கிறாரு, நீயும் இப்படி தாண்டா இருக்க, வண்டியெல்லாம் செத்த தொடச்சி வைக்கப்படாதோ, இன்னும் ஒரே தூசி பார், மேலெல்லாம் தூசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலே உள்ள தூசியெல்லாம் கையாலையும் வாயாலையும் ஊதி ஊதி தட்டி விட்டுக்கிட்டே சொல்கிறாரு. பஸ்ஸில் வந்தால் நேற்கு சௌரியப்படாதுன்னு தான் டாக்ஸியில் வந்தேன், டாக்ஸியும் இப்படி இருக்கேடா, சரி எவ்வளோ ஆச்சு மீட்டரை பார்த்து சொல் அப்படிங்கவும் அவன் அமௌண்ட் சொன்னோடனே அந்த அமௌண்ட்டை கூட அவன் கையில் கொடுக்காம அப்படியே உள்ள சீட்டில் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவன் வந்து எடுத்துக்கிறான். அவரை ஒரு நிமிஷம் பார்க்குறான், வெள்ளை உடம்பு, சட்டை போடலை, உடம்பெல்லாம் வந்து பட்டை பட்டையாக விபூதி பட்டை போட்டிருக்காரு. அவர் பணத்தை வைக்கும் போது அவர் கை விரலை பார்க்குறான், நல்ல நெகம்லாம் வந்து ஒட்டை கட் பண்ணியிருக்காரு, அப்படியே ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கார். இவனுக்கே ஒரு நிமிஷம் அவர் பக்கத்தில் நிற்க ஒரு மாதிரியாக இருக்குது, என்னமோ அவர் வந்து ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கிற ஆள், நம்ம வந்து அப்படிலாம் கிடையாது, நம்ம போய் இவர் பக்கத்தில் நிற்கலாமா அப்படிங்கிற ஃபீலிங் வந்து இவனுக்கே வந்துருச்சு அவரை பார்த்த உடனே. உடனே வந்து சரி சாமி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். வீடை பார்க்குறான், நல்ல பெரிய வீடு, பச்சை கலர் கிரில் கேட்டு, உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்ட் பாதை போகுது, ரெண்டு பக்கமும் வந்து பச்சை கலரில் தோட்டம் மாதிரி போட்டிருக்காரு, உள்ளே வீடு வந்து பளிச்சுன்னு இருக்குது வெளிலேருந்து பார்க்கும்போதே. சரின்னு சொல்லிட்டு காரை திருப்பிட்டு இவன் வரும்போது நினச்சி பார்க்குறான், மனுஷன் சொல்கிறது கரெக்டு தான், அவர் எவ்வளோ சுத்தபத்தமான ஆள், அவர் குளம் என்ன, அவரோட ஆச்சாரம் என்ன, இவங்கெல்லாம் இப்படி பண்ணால் அவர் இப்படி தான் திட்டுவார், நம்ம கூட இனிமேல் வந்து டெய்லி குளிக்கணும், அவரை மாதிரி சுத்தபத்தமாக இருக்கணும், ச்சே மனுஷன் கொடுத்து வச்சவர், நல்ல வேலை, நல்ல வீடு, நல்ல பசங்க, எல்லோரும் வந்து நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்க, வாழ்ந்தால் இவரை மாதிரி தான் வாழணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்து காரை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். இதுக்கு அடுத்த நாள் மிட்லேண்ட் தேட்டர் வாசலில் டாக்ஸியை போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான், ஏதாவது சவாரி வருமானு. அங்கேருந்து வந்து ஒரு 30 வயசு இருக்கும் அந்த ஆளுக்கு, வரான், பார்க்க ரொம்ப டீசெண்டாக இருக்கான், வந்து டாக்ஸி வருமாப்பா அப்படின்னு இவன்கிட்ட கேட்குறான். அந்த ஆளுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு லேடி நிற்கிறா, பார்த்தா அவளுக்கு வந்து இவன் வயசு மாதிரி இல்லை, அவளுக்கு கொஞ்சம் வயசு அதிகம் மாதிரி தெரியுது. இவன் வந்து எங்கே சார் போகணும் அப்படிங்கவும், புரசேவாக்கம் போயிட்டு அப்படியே மாம்பழம் போகணும் அப்படிங்கவும், சரி சார் ஏறுங்க அப்படின்னு சொல்லி டோரை திறந்து விட்றான். அவனும் ஏறுறான், அந்த லேடியும் உள்ளே ஏறுறா, இவன் காரை எடுத்துக்கிட்டு போகிறான். அப்போ வந்து நைட்டு ஒரு 8 மணி இருக்கும், வெளில ஒரே வெளிச்சமாக இருக்குது, ஆனால் காருக்குள்ளே வந்து இருட்டாக இருக்குது. அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டே திங்க் பண்ணுறான், இவங்க ரெண்டு பேர் யாராக இருக்கும், கண்டிப்பாக லவ்வர்ஸாக இருக்க முடியாது, அதேமாரி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆன மாதிரி தெரியல, ஆனால் அந்த பொண்ணோட கழுத்தில் வந்து தாலி இருக்குது, பொண்ணும் சும்மா சொல்லக்கூடாது, நல்ல வெள்ளை, நல்ல அழகாக தான் இருக்கா, அப்படியே வந்து செதுக்கி வச்ச சிற்பம் மாதிரி இருக்கா. கார் கதவை திறந்து விடும் போது அந்த வெளிச்சத்தில் அவளோட இடுப்பு தெரிஞ்சிருக்கு, நல்ல அழகாக தான் இருக்கா, பையன் கொடுத்து வச்சவன்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த ரியர்வியூ மிரரில் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறான். ரெண்டு பேருக்கும் நல்ல தாராளமாக இடம் இருந்தும் டாக்ஸியில் ரெண்டு பேரும் வந்து நெருங்கி உட்காந்துருக்காங்க, உட்காந்துட்டு என்னமோ பேசிக்கிட்டே வராங்க. இவன் தான் கேட்குறான், அப்புறம் எப்போ நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறது அப்படிங்கிறான், தெரியல அப்படிங்கிற அவ. ஆனந்த் தியேட்டரில் ஒரு நல்ல படம் ஓடுதான், நெக்ஸ்ட் வீக் போகலாமா அப்படிங்கவும், அது எப்படி இப்போவே சொல்ல முடியும், அவர் இல்லைனா தான் என்னால் வர முடியும் அப்படிங்கிற அவ. உடனே இவன் சொல்கிறான், உனக்கு என்ன, எனக்கு தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இந்த 1 வீக் போகிறதே வந்து ரொம்ப நாள் போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கவும் அவ சொல்கிறா, உங்களுக்கு என்ன, யார் கேட்க போகிறா, நீங்கள் இப்படிலாம் கிளம்பி வந்துடுவீங்க, நான் அப்படி வர முடியுமா
அவர் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்தா வர முடியும் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டு வராங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே வளையல் குலுங்குது. உடனே அவள் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா, ஷோ டாக்ஸி அப்படிங்கிறா. அதுக்குள்ளே பார்த்தா பையன் இறங்க வேண்டிய புரட்சைவாக்கம் வந்துடுது. வந்தோடனே அந்த பையன் இறங்கிட்டு இவன்கிட்ட காசை கொடுத்துட்டு மீதி சில்லறையை வந்து மேடத்திட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இவன் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். போகும்போதே இவன் வந்து அவள்கிட்ட பேச்சு கொடுக்குறான். மாம்பழத்தில் எங்கம்மா வீடு அப்படிங்கிறான். அவள் வந்து போ நான் சொல்கிறேன் அப்படிங்கிறா. மறுபடியும் சும்மா இல்லாமல் யாருமா அது இப்போ உங்கள் கூட வந்தாரு அப்படின்னு கேட்குறான் இவன். அதுக்காக வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தெரிஞ்சவர் நீ வண்டியை ஓட்டு அப்படிங்கிறா. சரி இதுக்கப்புறம் கடுப்பாயிட்டா இவள்கிட்ட எதுவும் கேட்க வேணான்னு அவனும் பொறுமையாக வண்டியை ஓட்டி போயிட்டுருக்கான். மாம்பழத்தில் உள்ளே போனோன்னே அவள் சொன்ன அட்ரஸ்க்கு போய் வண்டியை நிப்பாட்டினா யார் வீடு, நம்ம ஐயர் மாமா வீடு. அதே பச்சை கேட்டு அதே பச்சை தோட்டம், வாசலில் கூட ஐயர் நிற்கிறாரு. இவன் போய் இறக்கி விட்டோன்னே அவள் பாட்டு கேஷுவலாக இறங்கி இவன்கிட்ட டாக்ஸிக்கு பணம் கொடுத்துட்டு போகிறா. அதுக்குள்ளே வந்து ஐயரே வாசலுக்கு வந்து கேட்குறாரு, எங்கடி போயிருந்த அப்படிங்கவும் கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக, பங்கஜம் ஆற்று வரைக்கும் போயிருந்தேன், லேட்டாகிடுது, நீங்கள் வந்து நாளைக்கு காலையில வரேன்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ எங்கே வந்தீங்க அப்படிங்கவும் வேலை முடிஞ்சிட்டு சீக்கிரம் வந்துட்டண்டி அப்படிங்கிறார் அவர். சரி சரி என்ன ஆச்சு அப்படிங்கவும், நீயும் வீட்டில் இல்லை நானும் வீட்டில் இல்லை, இந்த வேலைக்காரி என்ன பண்ணியிருக்கா பற்றியா, அவளோட அத்தை பையனா, அவனை கூப்பிட்டு வந்து ஹாலில் உட்காந்து ரெண்டு பேரும் பேசின்ட்டுருக்கா, இது என்ன வீடா இல்லை பார்க்கு பீச்சா, என்ன குளமோ என்ன கோத்திரமோ, நீ போய் முதல்ல அந்த ரெண்டு பக்கெட் தண்ணியை ஊற்றி அந்த இடத்த கழுவி விடு, அப்போ தான் தீட்டு போகும் அப்படிங்கிறாரு. இதோட இந்த கதை வந்து முடியுது. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் திஸ் பாட்காஸ்ட். நெக்ஸ்ட் எபிசோடில் வேறு ஸ்டோரி பற்றி பேசுவோம். பாய்.